பையன் வீட்டில் பொருத்தம் பார்த்தாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லலையே. பொண்ணுக்கு மாங்கலி தோஷம் இருக்கியா? ஆமாங்கய்யா, இன்னும் 8 மாதத்தில் ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ளார நீங்கள் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணும். அப்படி இல்லைனா அடுத்த 6 வருஷத்துக்கு ஆட்டி மடைச்சிடும். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றியே யோசிக்கலாம். என்னையா அப்படி சொல்கிறீங்க? சரி, தோஷம் இருக்கும்போது கல்யாணம் வச்சா எதுவும் பிரச்சனை வருமா? ஐயா, மரணம் கூட ஏற்படலாம் ஐயா. அதனால தான் சொல்கிறேன், சீக்கிரத்தை கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுங்க. பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. பையன் வீட்டில் எந்த ஒரு முடிவையும் கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்தாந்தான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்லேயே நீங்கள் கரெக்டன் ரைட்டாக பேசுகிறீங்கய்யா, இல்லைன்னா நீங்கள் வேறு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த காலத்தில் மாப்பிள்ளை தேடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்கய்யா. பொண்ணை பற்ற ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு தான் அது தெரியும். பார்க்கணும், பேசணும், பழகணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியுமா? எத்தனை பேர்கிட்ட தான் அப்படி பேச விடுறது, பழக விடுறது? ரொம்ப அசிங்கமாக இருக்குங்கய்யா. என் பொண்ணும் யாரையும் விரும்பாம எங்களை நம்பி ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுப்போம்னு காத்துக்கிட்டு இருக்கா. ஐயா, மாப்பிள்ளை வீட்டில் பேசி பாருங்க, கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணி முடிச்சிருங்க. அதான் என்னால் சொல்ல முடியும். இன்னும் 8 மாசத்துல கல்யாணம் பண்ணணுமா? இவ பேச்சை கேட்டுதானே மாப்பிள்ள பாத்தீங்க, இப்ப அவஸ்தப்படுங்க. 1.5 வருஷம் ஆச்சு, தள்ளி போய்கிட்டே இருக்கு. என்ன பேசி பார்க்கட்டுமாமா? நீ பார்த்ததெல்லாம் போதும். ஹர்ஷினி வருவா, அவ பேசட்டும். வாமா வாத்த. மாமா? ஆமா. அத்தை, ஏன் இந்த ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? நம்ம அபிக்கு மாங்கல்ய தோஷமா, இன்னும் 8 மாசத்துல கல்யாணம் பண்ணணுமா? ஓ, கல்யாண விஷயமா? அத நீங்க அதுகிட்ட தான்மா கேக்கணும். அவங்க தானே பாத்து வச்சாங்க. இவ பேசினாலாம் சரி வராது, நீ தான் நல்லா பேசுவிய. கால் பண்ணி டேட்ட ஃபிக்ஸ் பண்ணுமா? இல்லம்மா, அது ரொம்ப தப்பு. வான்மதி மோத பேசட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா நான் பேசுறேன். நீ சொன்னா சரியா தான் இருக்கும். ஏய், கால் பண்ணி கேளு. சரிம்மா, இதோ கால் பண்றேன். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கம்மா, நானே கால் பண்ணலாம் நினைச்சேன். ஓ, என்ன விஷயம் ஆண்டி? சுரேஷ்க்கு அபிநயம் பிடிக்கலையாம்மா, அதான் எப்படி சொல்றதுன்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சாரிம்மா. எதுனால ஆண்டி? ஏதோ ரெண்டு பேருக்கும் டேஸ்ட் ஒத்து வரலன்னு சொன்னா. அபிக்கும் சுரேஷ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதிகமா சண்டை போட்டுக்கிட்டாங்க, இது சரி வராதுமா. சரி ஆண்டி, நான் வீட்டில் சொல்லிடுறேன். சரிம்மா.